ஹரிஹரி நாராயண ஆதிமூல அநாதரட்சக. அடேடே, என்னைப் போல் யாரோ ஒருவன் ஹரியின் நாமத்தை சொல்லுகிறானே. சரி, இன்று முழுவதும் ஹரியை இவன் எத்தனை முறை நினைக்கிறான் என்று இவனையே தொடர்ந்து கவனிப்போம். கோவிந்தா, கோபாலா, உன்னையே நம்பிட்டு இருக்கிற இந்த ஏழை விவசாய காப்பாத்தப்பா. எனக்கு அளவுக்கு மீறின சொத்து சுகம் வேண்டாம். ஏன்னா பத்து காசு சேரணும்னு தான் உன் கோயில சுத்துறாங்க. அப்படி பணம் சேர்ந்துட்டா பத்து பேர் அவனை சுத்துறாங்க. அந்த சந்தோஷத்துல அவன் கண்டபடி சுத்தோ சுத்துன்னு சுத்தி ஒரு நாளைக்கு சொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அந்த நிலைமைக்கெல்லாம் என்ன ஆளாக்கிடாதப்பா. என் மனசை சுத்தப்படுத்து, நிம்மதியை கொடு, அது போதும். இந்த வீட்டுல இருக்கிற மாட்டுக்கு கூட ஓய்வு கிடைக்கும், எனக்கு ஓய்வே கிடைக்காதே. ஏண்டி என்ன ஏண்டி கரண்டி உங்க தம்பிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் வச்சுங்க, அந்த மனுஷன் தம் பொண்டாட்டிய தரையில நடக்க வர மாட்டேங்கிறாரு. என்ன பொண்டாட்டி, ஊர்ல இல்லாத பொண்டாட்டி. என்கிட்ட ஏண்டி கேக்குற, அவங்கிட்ட கேக்கணும். சரி, உங்க தம்பி தான் அப்படி, உங்களை பெத்த அம்மா இருக்காங்களே. யாரு? எங்க மாமி யாரு? அந்த அம்மா என்னடான்னா, நல்லா திங்க தெரியாம தின்னு சரீரத்தை வளர்த்துக்கிட்டு எந்திரிச்சா உட்காரத்துக்கு ஏழு நாடி ஆகுது. எங்க மாமனார் அவரை பத்தி ஒண்ணு சொல்லவே வேண்டியதில்லை. உங்க சின்ன தம்பி தங்கச்சிங்க இருக்காங்களே, அதுங்களுக்கு வாய் காது வரைக்கும் நீளும். இத்தனை பேருக்கிட்டையும் நான் ஒருத்தி சிக்கிக்கிட்டு படுற அவஸ்தை இருக்கே, போதும்ப்பா போதும். என்னடி அப்பாங்கிற? அப்பாப்பா, நான் ரெண்டப்பாவா? இந்த குடும்பத்தை கட்டிக்காக்க நம்மால முடியாதுடா சாமி. என்னடி அடாங்கிற? அட, மறுபடியுமா? சும்மா இருங்க, இது பரவாயில்ல. வேலை செய்யற எனக்கு இல்ல தெரியும் வேதனை. ஏண்டி அறிவு கட்டவள, அனங்க தீவட்டி, சுள்ளாடி முத்து, முகரையில குத்து. இந்தாங்க வாய கூப்பிடுச்சிட்டு பேசுங்க. ஏண்டி காலங்காத்தால ஹரிஹரின்னு ஆண்டவனை கூப்பிட்ட வாயால என்னென்னமோ பேசுறீங்களே, ஒரு மடக்கு தண்ணிய குடிச்சு கொப்பிடிச்சிட்டு நல்ல வார்த்தைகளா பேசுங்க. ஏண்டி மூளகட்ட வயலுக்கு பிறந்த முட்டா பையமகளே, இந்த வீட்டுல நீ மட்டும்தான் உழைக்கிறிய. நான் ஊரை சுத்தி தாவே விவரம் கட்ட எருமை எருமை முகரையில குத்து. நாராயணா நாராயணா, ஹரிஹரி என்று சொன்ன இவன் வாயால் அபத்தமான வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறானே. சரி, இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். அவ்வளவு செல்லி, சும்மா சலிச்சுக்காத, போய் வேலையை பாரு, நான் போய் வயல பார்த்துட்டு வரேன். எப்ப மாடப்பேன்னு பேர் வச்சீங்களோ அன்னையில இருந்து மாட்டுக்கு அப்பனா தான் உழைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன வேணும் எனக்கு? வெத்தரை பத்தரை இன்னைக்கு வரும்போது ஒரு கத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்கண்ணு. ஆமா, நல்ல ஆடு மாடு தலைவிங்கிற மாதிரி நின்று துப்புன வெத்தரை எங்க இருந்து பத்தும்? என்ன என்ன தடி, ஒரு தோட்டத்து வெத்தலையானாலும் நான் மெல்லுவேன் துப்புவேன். நீ ஆடி கேட்கறதுக்கு நான் வெத்த மகன் வாங்கி கொடுப்பாண்டி. அதிசயமா இந்த மகனை பெத்துட்டீங்கள. அதிசயமா தான் பெத்தா மருமவளே, இவ மத்தவங்கள போல பத்து மாசம் சுமந்து பெக்கல. என் பொண்டாட்டி இவனை எட்டே மாசம் சுமந்து பத்துன்னு பெத்துட்டான். ஆமாப்பா, அப்படி அறகுறையா பிறந்ததுனாலதான் எல்லார்கிட்டையும் சிக்கிக்கிட்டு நான் அவஸ்தப்படுறேன். ஐயோ ஐயோ, அப்பா அம்மா, யாராவது ஆம்பளைங்க இருந்தா இங்க வந்து என்ன காப்பாத்துங்களே. அடே நீ யாரா? உனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. என்னையும் உங்க அங்கனையும் பார்த்து ஆம்பளையா தெரியும்? நீங்க ரெண்டு பேரும் சரியான ஆம்பளையா இருந்தா இந்த மாதிரி சட்டி உடைக்கிறவளை என் கழுத்துல கட்டி வச்சிருப்பீங்களா? இந்தாயா அப்பா, அந்த மட்டுக்கும் சட்டிய உடைச்சனேன்னு சந்தோஷப்படு. உன்னை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து வேளா வேளைக்கு வெந்த வெறுஞ்சோத்தை திங்கறத தவிர வேற என்னத்தை கண்டேன்? தாய், வெந்த சோத்த திங்கிறேன்னு சலிச்சுக்கிறியே, நீ வரும்போது உன் வீட்ல இருந்து என்னத்தை கொண்டு வந்த? வெந்தது சட்டி அல்ல சோறு. நான் வந்து நான் தப்பா ஒண்ணு சொல்லம்மா. இந்தாயா, எங்க வீட்டுல இருந்து கொண்டாந்தாலும் உங்க கூரை வீட்டுல கொட்டுறதுக்கு இடையாதியா? ஐயோ, எடையா கைய, ஓடியங்க ஓடியங்க. என்ன என்ன ஏன் எடுக்கிறீங்க? பாரு பிள்ளை, இந்த உருட்டல் மிரட்டல்லாம் ஓ ஆளுகிட்ட வச்சுக்க. எங்க ஆளுகிட்ட ஏதாவது மரியாதை குறைவா பேசுனேன்?
பாக்குறானா பொம்பளை? தாடி நீ ஏங்க அந்த வாயாடிட்ட வம்புக்கு போற? வர சும்மா இருயா. ஐயோ இன்னைக்கு நான் பாக்குறேன் இவள. அம்மா ஒதுங்க, இன்னைக்கு இந்த வீட்ல ஏதோ ஒன்னு நடக்க போகுது. இந்தாமா உன் சத்தத்தை எல்லாம் உங்காளுகிட்ட வச்சுக்க. எங்கிட்ட ஏதாவது பேசுன நாக்க வெட்டி புரிய வெட்டி. ஐயோ வேண்டாம் தாயி, சட்டிய உடைச்சதோடு நிறுத்திக்கோ, வெட்ட வேலையெல்லாம் வச்சுக்காதே. தாயா இந்த தகராறுல நீ குறுக்க வராத. உட்காரியா? அட உட்காரியா, முடியா வாயா, அட ஓவையா முடியா, சத்தம் மூச்சு. வேண்டா எம்மா வராடா நீ. அவ வாய மூடுன்னு சொல்லி அவ வாய மூடுறதுக்குள்ள உன் வாய மூடிட்ட. என்னப்பா செய்யறது? என்னைக்கு இந்த புள்ள கழுத்துல இவன் தாலிய கட்டுனானோ அன்னைக்கே இந்த புள்ள அவன் வாய கட்டி விட்டாளே. இன்னைக்கு இந்த புள்ளைய நான் கட்டி போட்டு உலக்கையால இவன் மண்டைய நான் புறக்கல. என் பேர் செல்லு இல்ல. நீ உலக்கை எடுக்கிறதுக்கு முந்தி உன் கைய நான் ஒடிச்சு அடுப்புல வைக்கல. என் பேர் குள்ளி இல்ல. ஏண்டே மாமியார் ஒருத்தி நான் இங்க மலை மாதிரி நிக்கிறனே, கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கறீங்களா? என்ன காத்து கருப்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதனால சீக்கிரமா இவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். என்ன சொல்றான்? குழந்தை கூச்சப்படுறேன் தம்பி. வாடா கல்யாணம் என்ன சுத்தி கிடக்கிறதப்பா, இதுதான்டா வேதனை சிரிப்பு. இளைய தம்பி, ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் கல்யாணம் வேணாண்டா. அடே கடைமைந்தா. என்னப்பா? பெண் ஜாதி பெருவிலங்கு பிள்ளைகளோ சுல்லானின்னு என்ன போல எவனோ ஒருத்தன் ரொம்ப அனுபவிச்சு எழுதி வச்சுட்டு போறாண்டா. உனக்கு கல்யாணம் வேணாண்டா, நீ யாவது நிம்மதியாடுறாப்பா. என்னங்க குழந்தைய காத்தும் கருப்பு சுத்துது, கல்யாணம் வேண்டாங்கிறீங்களே? அம்மா சின்ன காத்து சுத்தல கருப்பு சுத்தல, நான் தான் இப்படி பயமுறுத்தினேன். ஏமா தங்கச்சி, இந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க பயமுறுத்துறத பார்த்தாதா நீ வேற பயமுறுத்தணுமா? அண்ணே நம்ம சின்ன அடுத்தவங்க வீட்டு தோட்டத்துல இருட்டு நேரம் பார்த்து வெள்ளரிக்காய் திருட போச்சு, அதை தடுக்கிறதுக்காக நான் தான் அப்படி பிசாசு மாதிரி நடிச்சேன். முகையில குத்து. ஏண்டா உழைச்சு திங்கறதே உடம்புல ஒட்டல, இதுல திருடி வேற திங்கணுமா? இல்லங்க என் குழந்தைனாருக்கு திருட்டு புத்தி இருக்கிறதுல ஒண்ணு ஆச்சரியம் இல்ல. அத எப்படி நீ கண்டுபிடிச்ச? பாருங்களேன், ராஜ கலை திருட்டு மூஞ்சி இருக்கும். இத நானும் ஒத்துக்கிறேன். எப்படின்னா, நேத்துக்கு பிள்ளையார் கோயில் பக்கம் வந்துகிட்டு இருந்தேன், இந்த பய ஓடி அந்த என் கால விழுந்தான். சரிதான், பயலுக்கு புத்தி வந்துருச்சு போல் இருக்கு நினைச்சு ஆசீர்வாதம் பண்ண கைய தூக்குனேன். அண்ணே அண்ணே கைய தூக்காத கால தூக்கும்னா. ஏண்டான்னு பிள்ளையாருக்கு உடைச்ச செதர் தேங்கா உன் காலுக்கு அடியில கிடக்குது, அதை எடுக்கணும்னா. சரிதான், இன்னும் பய கீழதான் கிடக்குறான், மேலுக்கு வரல நினைச்சு துண்டை உதறி தோல்ல போட்டுட்டு வந்துட்டேன். இந்த வீட்டுல சிரிக்கிறது கூட சண்டை போடுற மாதிரியே இருக்கு. என்னங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம வீட்டுல எல்லாரும் சிரிக்கிற சத்தம் கேக்குது. சரி சரி, இதே சந்தோஷத்துல அவங்க உங்க வேலைகளை போய் பாருங்க, பழையபடி சண்டையா மாறிட போகுது. எவ்வளவு செல்லு, நான் வரேன்.
சபா, ஒரு மாதிரியா சண்டை சத்தம் எல்லாம் போஞ்சுது. நிலவே வந்துருச்சு. இந்த வீட்டுக்குள்ள போட்டுக்கிற சண்டையில பகல் பொழுது போய் ரா பொழுது வர்றது கூட தெரிய மாட்டேங்குது. இனிமே எங்க வயலுக்கு போறது? எல்லாம் நாளைக்கு போய்க்கலாம். உள்ள வந்து வயிற்றுக்கு என்ன சாப்பிடுங்க, வாங்க. எல்லி, இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாரும் வாய் விட்டு சிரிச்சாங்களே, அத பார்த்த உடனே என் வயிறெல்லாம் ரொம்பி போச்சு. நீ போய் சாப்பிடு போ. என்னடி போய் சாப்பிட சொன்ன, இங்கே உட்காந்துட்ட? எனக்கு ஒண்ணும் பசிக்கல, வாங்க. என்னடி குரல மாத்திர? குரல மாத்துறாங்க. என்ன பிள்ள ஒரு மாதிரியா பேசுற? இந்த வீட்டுல பேசுறது கூட நேரம் இருக்குதாக்கும். இன்னேற வரைக்கும் நாம பேசிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு பேச்சா? வேற என்ன பேசணுங்கிற நீ? நான் சொல்லிதான் தெரியணுமாக்கும். சொல்லாம எனக்கு எப்படி புள்ள புரியும்? சொல்ல முடியலையே. அப்ப விட்டுடு. இல்ல இல்ல சொல்றேன். சரி சொல்லு. எங்க வந்து நான் நீங்க வந்து சரி சரி போதும், போய் படுத்து தூங்கு போ போ போ. இந்த வீட்டுல இருக்கிறவங்களையே சமாளிக்க முடியல, இதுல நமக்கு புள்ள குட்டிங்க வேற நிறைஞ்சிட்டா, அதுகளை வேற எப்படி கட்டி காப்பாத்துறது? செல்லி, ஏழையா பிறந்துட்டா, காசை மட்டும் இல்ல ஆசைய கூட சிக்கனப்படுத்திக்கணும். போய் படுத்து தூங்கு போ. ஹரி ஹரி நாராயணா கோவிந்தா கோபாலா அறிமூலா அநாதரக்கேதா, என் பெரும் குடும்பத்தை ரட்சி. சரிதா, இன்று பூராவும் இந்த விவசாயி இருமுறைதான் ஹரியை நினைத்தான். இதை பார்க்கவா அகத்தியர் என்னை அனுப்பி வைத்தார்? கொடுமை!